நம்ம ஊர் சாப்பாடு சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கணவாய் மீன் வறுவல். இந்த டேஸ்டியான கணவாய் மீன் வறுவலை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து அரிசி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்திங்கன்னா கொஞ்சம் பொரி அரிசி மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து பரபரன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மைய அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கணவா மீனில் வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது எதுக்காக நம்ம இது பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கணவா மீன் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான மசாலா செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரும்போது இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அளவு, அதாவது நான் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மீன் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற கணவா மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் தனி மிளகாய்த்தூள். 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மசாலாவோடு நம்ம வந்து அந்த கணவா மீன் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த கணவா மீன் வறுவல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். பாருங்கள் அந்த கணவா மீன் நல்லா அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யம்மியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அது ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம மூடி வச்சுட்டு 1-5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. இது கூட நம்ம வந்து துருவின தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப வாசனையாக ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம பொரி அரிசி வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரபரப்பான அந்த அரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது
இது நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே கூடுதலாக நல்ல சுவையாக இருக்கும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான கணவாய் மீன் வறுவல் தயார். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.